கண்ணா பாஸ்ட் பாஸ்ட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட் விட்டா சிக்காதுடா கடவுள் பேரில் கலவரம் ஒரு படச்சவன் ஓராடுடா லைஃப் ஒரு வாட்டிம்மா லவ் யோர் டியூட்டிம்மா அதில் அவன் கூட இவன் கூட ஒய் போட்டிம்மா நீ உனக்கா நில்லு ஒரு எடுக்கும் தள்ளு நீ நரம் விட்டு மனம் பார்த்தா ஒண்டர்ஃபுல்லு இதுதான் முத நான் பாடினது ஆக்சுவலாக அந்த போர்ஷனை வந்து ஒரு 4 வேர்ஷன் வேற வேற வெர்ஷன் பாடி 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 டிஃப்ரெண்ட் டோன்ல அப்புறம் கடைசியில் பாடும்போது என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் அந்த 80s மாதிரி வேணும்னு சொல்லி தான் அந்த மாதிரி பாட சொல்லி தான் அது பாடினது அந்த லாஸ்ட் போர்ஷன் ஃபுல்லாக வந்து சூப்பர் சூப்பர் தான் பாடியிருக்காரு அவர் தான் ரேப் பண்ணியிருக்காரு அதெல்லாமே நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட சொன்னேன் அப்படியே அப்பா டோன் இருக்கு அந்த இதுலன்னு நான் வந்து தியார் பாடின அப்படின்னு வச்சுருந்தேன் பார்த்தா அப்போதான் சுப்பு சொன்னார் அதை நான் தான் பாடியிருக்கிறேன் அந்த 6.5 கலரை ஒட்டிக்கமா அதெல்லாம் வந்து அவர் ரேப் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அப்படி அப்பாவோட வாய்ஸ் அந்த ஏஐல கேட்கும் போது அப்படியே அப்பாவோட வாய்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக நான் சொன்னேன் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க ப்ரோ அது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது கேட்குறதுக்கு அப்பாவோட குரலில் இப்போ உள்ள மியூசிக்கில் கேட்கும் போது அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலாக அதாவது இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் அது ஒரு 10-15 தடவை போட்டு 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 அதை பாட்டு கேட்டுட்டு ஏன்னா 2 நாள் முன்னாடியே அனுப்பி அமுச்சிட்டாப்ல சாங் ட்ராக் கொடுங்கன்னு சொல்லி அமுச்சிட்டார் அந்த ட்ராக் போட்டதுலேருந்து நினைக்கிறேன் அந்த வாட்ஸ்அப்பில் வந்ததுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானே ஒரு 10-15 தடவை கேட்டிருப்பேன் ஒய்ஃப் பது அதான் சொன்னேன் எனக்கு அந்த சிரிச்சிட்டு அப்படியே எனக்கு வந்து அப்படியே ஸ்டக்காக இருக்கேன் அப்படி அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஆனால் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு சென்ட் வாய்ஸ் நோட் அப்படி போட்டோன்னே திடீர்னு யுகேந்திரன் நான் ரஜினிகாந்த் பேசுகிறோமா அப்படின்னாரு ரஜினிகாந்த் யூயோ அப்படின்னு ஒரு 5-6 தடவை சொல்லிட்டாரு யுகேந்திரன்னு ஸோ அதை சொல்லி சொல்லி கேட்கும் போது இட்ஸ் லைக் யூனோ லைக் அது ஒரு தனி மூமெண்ட் தான் ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா என்னோடய ஃபேவரட் சிங்கர் அப்பா எனக்கு பாடின எல்லா பாட்டும் ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரி சிரிச்சுருவார் அப்படின்னாரு ஸோ என்னை வந்து என்ன காட் பிளெஸ் யூ நம்ம பர்சனலாக மீட் பண்ணோம் இட் வாஸ் ஃபேன்டாஸ்டிக் ஆக்சுவலி அது அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஏன்னா அப்படியே எனக்கு ஒரு பழைய மெமரி போச்சு அது ஒரு ரொம்ப நாள் முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தார் அப்போது அப்போ நாங்கள் எல்லாம் இருந்தோம் அந்த ஃபோட்டோ கூட நெட்டில் இருக்கோம் நான் விஜய் சிம்பு அபாஸ் எல்லோரும் உட்காந்துருப்போம் ஸோ அது அவருக்காக போய் உட்காந்தோம் அது எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அந்த யாரெல்லாம் போனாங்களோ எல்லாருக்கும் பர்சனலாக ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணார் ஸோ அது அவர் இந்த தேங்க் பண்ணுறதுன்றது வந்து அப்பாக்கும் நடந்துச்சு சிங்கமுண்டு புறப்பட்டு பாட்டு வரும்போது இப்போ இது இது இந்த நெய்வேலி டைம் தான் அது அந்த இது நடந்துச்சு ஸோ அப்பவும் பிரச்சனை வந்தப்பவும் அவர் தான் பேசினார் ஃபோன் பண்ணி பேசினார் அது அவர் மட்டும் தான் செய்வார் தேங்க் பண்ணுறது அவருக்கு அவசியமே இல்லை எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது நாங்கள் என்ன அப்பாவுக்கு சொல்கிறது வேறு விஷயம் பட் நாங்களாம் அடுத்த ஜெனரேஷன் அவங்களுக்கு சொல்லணும்னு பட் ஆனாலும் அது அதனால தான் அவர் லெவலில் இருக்க தலைவர் தலைவர் சூப்பர் இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம இப்போ பேசுகிறோம் சாருடைய பாடல்கள் இப்படி சாருடைய அந்த எனர்ஜி சாருடைய அந்த குரல் அந்த கணீர் குரல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆஸ் அ ஒரு ஃபேனாக சன்னா வந்து இன்னும் அப்பாக்கான ரெக்கக்னேஷன் இன்னும் பெட்டராக கிடச்சிருந்துருக்கலாம் அப்பா இருந்த டைம்ல அப்படிங்கிற ஒரு வருத்தம் கோபம் ஏதாவது இருந்திருக்கா கோபம்ன்றதை விட ஒரு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு ஆக்சுவலாக ஏன்னா அது கோபம்னு சொல்ல முடியாது சம்டைம்ஸ் அது ஆதங்கம் வந்து கோபமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இன்னும் நிறைய நடந்திருக்கலான்ற ஒரு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு ஏன்னா அப்பாவுக்கு உண்டான அந்த ரெக்கக்னிஷன் வந்து இருந்துச்சு பட் ஆனால் ஒரு நான் அப்பாட்டே சொல்லுவேன் இப்போ பூங்காட்டு திரும்ப பாடி பாடி முடிச்சப்பறம் இல்லை ஏன் உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல இந்த பாட்டுக்கு அப்படின்னு கேட்டேன் நான் அப்போ சொன்னேன் அவார்டெலாம் சும்மா பா அதெல்லாம் கொடுத்தா ராசி இல்லைப்பா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் இழுத்து முடிவாங்க விட்டுரு பரவாயில்ல வரலாம் பரவாயில்ல அப்படின்னுவார் அவர் அந்த அவார்டெலாம் பெருசாக யோசிக்கவே இல்லை ஆக்சுவலாக அவர் எத்தனையோ அவார்டு வந்திருக்கலாம் அவருக்கு அதை பற்றிலாம் வரல அது அது அதோட அவரோட நோக்கம் அது இல்லவே இல்லை ஆக்சுவலாக இப்போ எத்தனை ஃபிலிம் ஃபேர் இருக்குது எத்தனை தமிழ்நாடு அரசு இருக்குதுன்னு நம்ம வந்து எழுதுறாங்களே பட் அதெல்லாம் அவருக்கு அதெல்லாம் பெருசாக ஒன்றுமே தெரியல தமிழ்நாடு அரசுன்னா ஒரு 2-3 வச்சிருப்பார் பட் அதை பற்றி அவர் திங்க் பண்ணவே இல்லை இதுக்காக நான் பாடணும் அவார்டுக்காக நான் பாடி என்ன நம்ம மக்கள் பாடுறோம் என்டர்டெயின் பண்ணுறோம் அவ்வளோதான் விஷயம் அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்குல அவ்வளோதான் விஷயம் அதுதான் அவார்டு அப்படின்றது ஸ்வீட்ல அது அவருக்கு பாடணும் பாடிட்டே இருக்க மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சே தவிர நம்ம வந்து இது செய்யலை அது செய்யலைன்னு ஒரு அது அவர் அந்த மைண்ட்லேயே வச்சுக்கல ஆக்சுவலாக அவருக்கே தெரியாது ஆக்சுவலாக நாங்களாம் சொல்லும் போது தான் தெரியும் நீங்கள் 8000 பாட்டு தமிழில் பாடி கிட்டத்தட்ட 8000 பாட்டு அப்படியா தெரியும் 4000 சாங்ஸ்க்கு அதர் லாங்குவேஜஸ்ல இல்லை இல்லை தமிழில் மட்டும் அது தவிர 4000 சாங்ஸ் இல்லை இல்லை அதெல்லாம் வந்து அதர் லாங்குவேஜ் ஒரு ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான் இருக்கும் அவர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் தமிழ் தான் அவர் தமிழ் தான் அவருக்கு அவர் ஃபுல்லாக இதுக்காகவே வந்து பாட்டுக்காகவே இருந்துட்டார் ஆக்சுவலாக